ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சிக்கி. அண்ட் இன்றைக்கி வீடியோட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அக்வேரியம் வாட்டர் வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு நான் என்னோடய இப்போ என்னோடய பாண்டரை வச்சு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் இன்றைக்கி இந்த வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோக்கு போகிற மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம வாட்டர் வந்து எப்படி வேஸ்ட் பண்ணுறோம், ஐ மீன் வாட்டர் எப்படி நம்ம சேவ் பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம். சேவ் பண்ணுறதை பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரை நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறது. அண்டு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டாக போகிற வாட்டரை வேஸ்ட்டாக ட்ரைனேஜுக்கு இல்லாமல் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டு தான் வாட்டரை ரீயூஸ் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மூணாவது பாயிண்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் உங்கள் வாட்டர் சேஞ்சை வந்து கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். ஒரு 1 வீக் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் அது வந்து எப்படி பண்ணலாம்னா, அஃப்கோர்ஸ் உங்கள் டேங்க்கில் வந்து பிளான்ஸ் நிறையா நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் வந்து அமோனியா வந்து பிளான்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் உங்கள் டேங்க்கில் வந்து அமோனியா வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் வீக் பண்ணுற வாட்டர் சேஞ்சை நீங்கள் 10 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல வழி. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வாட்டரை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ரீயூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வழி தான். எக்ஸ்பென்சிவான ஃபிஷ், ஒரு சென்சிட்டிவான ஃபிஷ் வச்சுருக்கீங்கன்னா அந்த டேங்க்குக்கு மாற்ற வாட்டரை வந்து நீங்கள் வந்து இன்னொரு டேங்க்குக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஐ மீன் கொஞ்சம் ஹார்டியான ஃபிஷ் இருக்கிற டேங்க்குக்கு மாற்றிக்கலாம். அஃப்கோர்ஸ் நான் வந்து என்னோடய டேங்க்கில் பண்ணுற மாதிரி நான் உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து என்னோடய மெயின் டேங்க்கில் இருக்க வாட்டர் தான் என்னோடய பாண்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் அப்படி தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து வாட்டர் வந்து ரொம்பவே எனக்கு கம்மியாகுது. ஒரே நேரத்தில் ரெண்டுத்துக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணாமல் ஒன்றுத்துக்கு மட்டும் வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு அதில் இருக்க வாட்டர் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுலேயும் நடுவில் எனக்கு வந்து கொஞ்சம் அமோனியா அதிகமாகி என்னோடய கேட்ஃபிஷுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து என்னோடய வாட்டர் சேஞ்ச் எப்படி இருக்குன்னு நீங்கள் அதுக்கு முன்னாடி நான் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹவு ஐ டூ ஐ வாட்டர் சேஞ்ச், சரி வாட்டர் சேஞ்சை எப்படி மாற்றுன்றது வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். அந்த வீடியோ இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அந்த என்னோடய டேங்க் வந்து எப்படி நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறேன்னு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய மோட்டரை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மோட்டர் எப்படி அப்டேட் பண்ணியிருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மோட்டர் வந்து அப்படியே மேலே மாடிக்க போகுது. அண்ட் இந்த ஹோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோஸ் வந்து வாட்டர் சேஞ்சப்போ நான் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு வாட்டரை எல்லாம் மாடிக்கு வந்து இது பண்ணிருவேன். ஸோ ஓகே, இது வந்து நான் மோஸ்ட்டாக வந்து போன வீடியோவில் நான் சொல்லிருப்பேன். 1 செகண்ட். அண்ட் தண்ணியை வந்து ரீயூஸ் பண்ணுறது எப்படின்னா, ரீயூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த நம்ம வேஸ்ட்டாக ட்ரைனேஜுக்கு போகிற தண்ணியை வந்து நம்ம பிளான்ஸுக்கு நம்ம கொடுக்கலாம், பிளான்ஸுக்கு ஊற்றலாம். ஸோ என்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்கும். ஸோ பிளான்ஸுக்கு வந்து நம்ம நல்லாவே கொடுக்கலாம். பிளான்ஸுக்கு வந்து அமோனியா வந்து ஒரு விட்டமின் மாதிரி பிளான்ஸுக்கெலாம். ஸோ நிறையா பிளான்ட் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அமோனியா லெவல் வந்து அவங்க அமோனியா வந்து எப்பவுமே இருக்கணும் அவங்க டேங்க்லலாம். பிளான்ட் டேங்க்லாம் அமோனியா இருந்தால் தான் பிளான்ஸ் வந்து சர்வே ஆகும். அமோனியா இல்லைன்னா பிளான்ஸ் வந்து அவ்வளோவா சர்வே ஆகாது. ஸோ அதனால் பிளான்ஸுக்கு வந்து அமோனியா வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து மேலே போகிற தண்ணி வந்து மேலே போய் எங்கே ஸ்டோர் ஆகுதுன்றதை நான் உங்களுக்கு நான் எங்கள் வீட்டு மொட்டை மாடி போய் காட்டுறேன். ஸோ வாங்க மொட்டை மாடி போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஓ, இப்போ நீங்கள் இந்த பைப் தெரிதா, இந்த பைப்பு தான் மேலேருந்து கனெக்ட் ஆகுறது. ஸோ உங்களுக்கு ஹோஸ் எடுத்து காட்டுறேன். ஸோ வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது மோட்டர் போட்டுவிட்டு இந்த பேரலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான். போன வாட்டர் சேஞ்சுக்கு பண்ண தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே என்னோடய எங்கள் வீட்டில் இருக்க பிளான்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா பிளான்ஸுக்குமே நான் வந்து அதை யூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே எனக்கு சேவ் ஆகுது. ஏன்னா இப்போ இந்த ஒரு பேரில் ஏற்று வச்சுருக்கேன்ல, இந்த ஒரு பேரில் தண்ணி மட்டும் இந்த ஒரு பேரில் தண்ணி இந்த ஒரு வாரத்துக்கு என்னோடய செடிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவே நான் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் நான் நல்ல தண்ணியை வந்து நான் என்னோடய செடிக்கெல்லாம் ஊற்றுனா
ஒரு வாரத்துக்கு எனக்கு ஒரு பேரில் தண்ணி வந்து செடிக்கு போயிடும். ஸோ அது வந்து ஃப்ரெஷ் வாட்ரு. நான் ஏன் அந்த ஃப்ரெஷ் வாட்டரை எடுத்து வந்து நான் என்னோடய டேங்க்குக்கு யூஸ் பண்ணிட்டு டேங்க்கில் டேங்க்குக்கு மாத்திர வாட்டர் சேஞ்ச் பண்ணுற தண்ணியை வந்து நான் ஏன் பிளான்ஸுக்கு ஊற்றக்கூடாது? ஸோ பிளான்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினா ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ அது வந்து நல்லது தான் அந்த தண்ணி வந்து ஊற்றுறது. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 0% வந்து வாட்டரை வந்து வேஸ்டேஜ். ஸோ கொஞ்சம் கூட நான் வந்து வாட்டர் வந்து வேஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே மொட்டை மாதிரில இருக்க செடி தான் இருக்குது. ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து பாண்டிக்கிட்ட. ஸோ அங்கேயும் நான் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். அந்த வீட்டுக்கு வெளியும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் பிளான்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் அந்த பக்கமும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் பிளான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மத்தியான டைம் ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ அதனால் அந்த டைம் அந்த பக்கம் போய் காட்ட முடியல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேங்க் வாட்டர் வந்து உங்கள் வீட்டில் வந்து பிளான்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பிளான்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்பவே நல்லது பிளான்ஸுக்கு. அண்ட் அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து ரொம்பவே கம்மியாக செலவாகும். அண்ட் அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ தண்ணி நிறையா மாற்றுறதுனால ஸோ டேங்க்கு க்ளீனாக இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐ மீன் அக்வேரியம் பிளான்ஸ் இல்லை, நம்ம வீட்டில் வச்சுருக்க இந்த பிளான்ஸை பொறுத்து. ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் மட்டும் இது எனக்கு பிளான்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் மேபி ஃப்யூச்சரில் வந்து பிளான்ஸை பற்றியும் வீடியோ போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஏன்னா மாடியில் இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் தான் பிளான்ஸ் இருக்குது. அந்த சில கொஞ்சம் வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா பிளான்ஸ் நான் வந்து வைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதை வைக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இதை பற்றி அந்த பிளான்ஸை பற்றி தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சீ நெக்ஸ்ட் வீடியோ. ஸ்டே சேஃப் அட் ஹோம். பாய்.